Okay friends, first of all வந்து உங்களுக்கு பேங்கால தந்திருக்க யூசர் நேமை வந்து டைப் பண்ணி கொள்ளுங்க. சோ அந்த வகையில வந்து நான் வந்து இதல யூசர் நேமை வந்து டைப் பண்றேன். யூசர் நேமை டைப் பண்ணி போட்டு அதல பாருங்க உங்களுக்கு கண்டினியூ ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஓகே நான் இப்ப யூசர் நேம் அதே போல நீங்க கண்டினியூ கொடுத்தேனா உங்க பாஸ்வேர்ட் கேக்கும். சோ அந்த வகையில உங்க பாஸ்வேர்ட் ஏமதே நீங்க இதல வந்து கரெக்ட்டா கொடுத்து கொள்ளுங்க. பாஸ்வேர்ட் ஏ கரெக்ட்டா கொடுத்து அது லாகின் ன்னு சொல்லி இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணானோ உங்க அக்கவுண்ட் வந்து ஓபன் ஆயிடும். இதான் உங்க profile. So இது அந்த வகையில உங்க profiles இப்ப இந்த ரெண்டு சேவிங் அக்கவுண்ட் இருக்கன்றபடினால ரெண்டு சேவிங் அக்கவுண்ட் வந்து காட்டுது. சோ அதுல நாங்க ரெண்டையும் வந்து चूஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஒண்ணுல பேலன்ஸ் இல்லாதபடினால பேலன்ஸ் இருக்கறத நான் இதுல चूஸ் பண்ண போறேன். சோ இங்கல வந்து பாருங்க bill payment ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஆப்ஷனை கிளிக் பண்ணனா இந்த மாதிரி தான் வரும். அப்ப மேல பாருங்க 5 ரூபாய் 55 சென்ட் தான் கிடக்கு. சோ அதால நான் அக்கவுண்ட வந்து change பண்ண போறேன். அதல click பண்ணீங்கன்னு சொன்னா மேலயே அந்த அக்கவுண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். சோ அதல மத்த அக்கவுண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பில் ரெண்டுக்கு இருக்கு. சோ அதல வந்து நான் யாருக்கு பில் பே பண்ண போறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் வாட்டர் சப்ளை and drainage board ன்னு சொல்லி இருக்கு. சோ அதுக்கு அத செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணானே வந்து எவ்வளவு அமௌண்ட் ன்னு சொல்லி கேக்குது. சோ அந்த வகையில வந்து உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட பே பண்ணி கொள்ளுங்க. அடுத்து வந்து வாட்டர் பில் அக்கவுண்ட் நம்பர் ன்னு கேக்குது. இதுல வந்து water bill account number ன்னு சொல்லி உங்க water bill ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு account number தந்திருப்பாங்க. அது 52 558 அப்படின்ற மாதிரி வந்து ஒரு account number வந்து தந்திருப்பாங்க. அத வந்து நீங்க ஸ்லாஷ் போட்டு டைப் பண்ணுங்க. அதுல எப்படி ஸ்லாஷ் போட்டு டைப் பண்ணிருக்கோ அத மாதிரியே நீங்க ஸ்லாஷ் போட்டு டைப் பண்ணுங்க. இப்ப இதுல என்ன வந்து நான் ஸ்லாஷ் போடாம டைப் பண்றேன். பட் நீங்க ஸ்லாஷ் போட்டு டைப் பண்ணுங்க. நீங்க ஸ்லாஷ் போடாம டைப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்க எடுக்காது. அதே மாதிரி பில் அக்கவுண்ட் நேம் இந்த கேக்கும். அதையும் நீங்க சரியான முறையில டைப் பண்ணி கொள்ளுங்க. அது பில் அக்கவுண்ட் நேமையும் வந்து சரியான முறையில இருக்காது. ப்ளீஸ் அக்செப்ட் and term and condition இருக்குது. நீங்க term and condition போட்டு எவ்வளவு பே பண்ண போறீங்கன்னு சொல்லி மேல பே பண்ற அக்கவுண்ட் அமௌண்ட் இருக்குதானே. சோ அந்த வகையில வந்து நான் இதுல ஒரு 928 ரூபான்னு சொல்லி நான் டைப் பண்றேன். டைப் பண்ணி போட்டு மேல பாருங்க டன் ன்னு சொல்லி இருக்குது. சோ அந்த டன்னை கிளிக் பண்ணுங்க. டன்னை கிளிக் பண்ணா உங்க அமௌண்ட்ல வந்து காசு வந்து பே ஆயிட்டு காசு வந்து உங்களுக்கு ஓகே ஆயிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க. சோ அதுல பாருங்க கீழ சப்மிட் ன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. பாருங்க இதுல வந்து இப்ப நான் இத கொடுத்தேனா பாருங்க உங்க பில் அக்கவுண்ட் வந்து இன்வாலிட் ன்னு சொல்லி வருது. சோ அந்த வகையில ஸ்லாஷ் போட்டு நீங்க டைப் பண்ணுங்க. அதான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன் ஸ்லாஷ் போட்டு டைப் பண்ணுங்கன்னு சொல்லி. சோ அந்த வகையில வந்து நான் இடையில எல்லாத்துக்கும் வந்து ஸ்லாஷா கொடுத்து கொள்றேன். ஓகே இதுலயும் ஸ்லாஷா கொடுத்துட்டேன். அடுத்து 12 க்கு பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் வரும். ஓகே 558 க்கு பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் வரும். அடுத்து 331 க்கு பக்கத்துல ஒரு ஸ்லாஷ். ஓகே இந்த மாதிரி உங்க வாட்டர் பில்லிலே வந்து பேமெண்ட் பண்ற இடத்துல வாட்டர் பில் அக்கவுண்ட் நம்பர்ல அது இருக்கும் பாருங்க. ஓகே இது பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ணானோ உங்க அக்கவுண்ட் அதாவது உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு நீங்க கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி கோட் வரும். சோ அந்த வகையில அந்த 6 இலக்கங்கள் கொண்ட ஓடிபி கோட்டை வந்து நீங்க இதல டைப் பண்ணி கொள்ளுங்க. சோ அந்த வகையில நான் வந்து இதல வந்து ஓடிபி கோட்டை வந்து இதல டைப் பண்றேன். டைப் பண்ணி போட்டு அதல பாருங்க கீழ கன்ஃபார்ம் ன்னு சொல்லி இருக்கு. ஓகே உங்க ட்ரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சிட்டேன்னு சொல்லி வருது. பாருங்க உங்களுக்கு இப்ப ரிசீவ் வேணும்னு சொன்னா மேல எனக்கு வந்திருக்கு பாருங்க நோட்டிஃபிகேஷன்ல. அதே மாதிரி இதல பாருங்க டவுன்லோட் சைபர் ரிசிப்ட் ன்னு சொல்லி இருக்கு பாருங்க PDF ன்னு சொல்லி. உங்களுக்கு பில் வேணும்னு சொன்னா நீங்க அத இது பண்ணிக்கலாம். இது சேவ் டெம்ப்ளேட் ன்னு சொல்லி இருக்கு பாருங்க. அத நீங்க சேவ் பண்ணி வைக்கலாம். இப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் யாரையாவது பே பண்றீங்கன்னு சொன்னா அந்த அக்கவுண்ட வந்து சேவ் பண்ணி வச்சீங்கன்னா அடுத்த முறை நீங்க அதெல்லாம் போய் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அந்த சேவ் டெம்ப்ளேட்ட வச்சுக்கொண்டே நீங்க ஈஸியா வந்து பேமெண்ட் சொல்லி செஞ்சு கொள்ளலாம். சோ அந்த வகையில இப்ப நான் டவுன்லோட் சைபர் ரிசிப்ட் ன்னு சொல்லி இருக்கு. அத கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சோ நீங்க இத வந்து print out எடுத்து வச்சிருக்கலாம். இல்லடி போன்லயே நீங்க வச்சிருக்கலாம். சம் டைம் வந்து பேமெண்ட்கள் பிரச்சனை வர்ற டைம்ல இந்த பில்லை வந்து நீங்க வாட்டர் சப்ளைல கொண்டு காட்டி உங்களுடைய பேமெண்ட் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொள்ளலாம். சம் டைம் இப்படி பிரச்சனைகள் வரது பில் பே பண்ணி சிலல வந்து அது கழிபடாம உங்களுக்கு வரலாம். சோ இதான் फ्रेंड्स வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கும் வரையில நன்றி, வணக்கம், bye bye friends.